ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கர்ல நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்மளோட பாரம்பரியமான ஒரு உணவு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பால் பணியாரம். இந்த பால் பணியாரம் வந்து நல்லா முத்து முத்தா நல்லா வந்து உருண்டை உருண்டையா வடுறதுக்கு நான் உள்ள ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த பணியாரம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இந்த பணியாரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உளுந்து வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன், அதாவது வீடியோ கவர் பண்ணாமலே போட்டேன். ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டேன். இப்ப ஒரு டம்ளர் உளுந்துனா ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துக்க போறோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அது வந்து ஆளாக்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கப்ல போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே அளவா இருக்கணும். ஒரு டம்ளர், அதாவது உளுந்து நீங்க ஒரு டம்ளர் போட்டீங்கன்னா அதே மாதிரி அரிசி ஒரு டம்ளர் போடணும், பச்சரிசி தான் போடணும். இப்ப இது ரெண்டும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊத்தி நம்ம ஃபர்ஸ்ட் அலசிட்டு ஊற வைக்க போறோம். இந்த பால் பணியாரம் வந்து செட்டிநாட்டுல ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு ஸ்வீட் தான், ஒரு பலகாரத்துல ஒண்ணுதான். வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் இது வந்து கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டாங்க. இது வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்ல ருசியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்சது இல்லனா அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப இது நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு 3 மணி நேரம். இந்த தாளசி ஊத்திட்டு நல்லா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தாச்சு. 3 மணி நேரம் நல்லா கம்ப்ளீட்டா ஊறிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா நீங்க இதை கிரைண்டர்லயே அரைச்சுக்கலாம், இல்ல மிக்சிலையும் நீங்க அரைச்சுக்கலாம். நீங்க அளவு வந்து ரொம்ப கம்மியா போட்டீங்கன்னா நீங்க மிக்சில கூட போட்டுக்கோங்க, கொஞ்சம் அதிகமா இருந்தா கிரைண்டர்ல போட்டுக்கலாம். நான் கிரைண்டர்ல தான் போட போறேன். கிரைண்டர்ல போடுறதுல நமக்கு என்ன ஒரு பிளஸ்னா நல்லா வந்து ஒரே ஈவனா அரைச்சிரும். மிக்சிலனா கொஞ்சம் ஒரு லக்கில் ஒரு இடத்துல குறுனையா இருக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சாதான் இந்த பணியாரம் வந்து நல்லா வந்து பசபசன்னு நல்லா முத்து முத்தா நல்லா இருக்கும். நான் இப்ப கிரைண்டர்ல போட்டிருக்கேன். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும்னு எடுத்துக்காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா மையா இருக்கும் நல்லா. இப்ப நம்ம ரெண்டும் சேர்த்து அரைக்கும் போதே நல்லா பசபசன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல மாவு, அந்த மாதிரி நல்லா சாஃப்டா வந்துருச்சு. இப்ப நான் எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக, ரொம்ப அதிகமா வேண்டாம். இப்ப கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப அள்ளும் போதே பாத்தீங்கன்னா இட்லி மாவு மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியா இருந்தா அந்த பணியாரம் வந்து எண்ணெய் குடிக்கும், நல்லாவும் இருக்காது. அது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்ப இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நல்லா முத்து முத்தா வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் அப்படின்ட்டு. அதான் இதை நம்ம தேங்காய்லாம் திருவுனதுக்கு அப்புறமா அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டா ஹோல்ஸ் இருக்கும். நீ கத்தி வச்சு நல்லா வந்து ஹோட் போட்டுருங்க. பின்னாடி இருக்க அந்த நரம்பெல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணிடுங்க, ஏன்னா அது எண்ணெயில விழுந்துற சான்ஸ் இருக்கு. தூசி எல்லாம் கழுவிடுங்க. ஃபர்ஸ்ட் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்குள்ள மாவு போட்டு இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து விரல எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அதுவே வந்து மாவு வந்து நல்லா முத்து முத்தா விழுந்துரும். ரொம்ப ஈஸி தான். ஆனா வந்து லைட்டா வந்து கை வந்து சூடு அனல் அடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கையில எடுத்து போட்டாலுமே நமக்கு லைட்டா வந்து சூடு வந்து அனல் அடிக்கத்தான் செய்யும். எதுவும் நம்ம எண்ணெயில செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா தான் போடணும். அதுவும் நம்ம சமையல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசா வந்து சமைக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெயில வந்து ஃபுல்லா நான் வந்து இந்த மாதிரி டிராப் டிராப்பா எடுத்து எடுத்து விட்டுறேன். விரல் வச்சு வச்சு நீங்க அமுத்தி அமுத்திட்டு எடுத்தீங்கனாவே அதுவே டிராப் டிராப்பா விழுந்துரும். இப்ப நம்ம இது ஃபுல்லா வந்து போட்டதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அப்ப கூட நீங்க வேகிறதுக்கு ரொம்ப ஓவராலாம் அடுப்பை வந்து ஸ்பீட் பண்ண வேண்டாம், நார்மலா இருந்தாலே போதும். இப்ப நல்லா இந்த மாதிரி வெந்து இந்த லைட்டா இந்த மாதிரி கலர் வரும் நமக்கு, ஒரு பொன் நிறமான, ரொம்ப கருகிற கூடாது, பணியாரம் மாதிரி இருக்காது. லைட்டா நமக்கு இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்க வந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அடுத்த ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கையில வந்துட்டு எடுத்தெடுத்து மாவுல எடுத்து போறது எப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி அப்பவும் கை வச்சு விரல வச்சு இந்த மாதிரி நம்மளோட கட்ட விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு வச்சு இப்படி லைட்டா தள்ளி தள்ளி விட்டோம்னா அதுவும் குட்டி குட்டியா விழுந்துரும். இதை விட ரொம்ப குட்டியா வேணும்னாலும் நீங்க சின்னதாவும் போட்டுக்கலாம், இல்ல பெருசா வேணாலும் பெருசா போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து நான் வச்சிடறேன். வச்சுட்டு நீங்க அடுத்து நான் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்றேன். எல்லா மாவும் அந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து பால் பிழிஞ்சுக்க போறேன். தேங்காய் உடச்சு ரெடியா வச்சிருக்கேன். நீங்க துருவிட்டு பால் பிழிஞ்சாலும் சரி, இல்ல பல்லு பல்லா கீறிட்டு வேணாலும் நீங்க பால் பிழிஞ்சுக்கலாம். நான் பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சாப்பிடும் போது மட்டும் நீங்க அப்பப்ப நீங்க பணியாரத்துல போட்டா நல்லா இருக்கும். அப்பவே நீங்க போட்டு நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிட்டீங்கன்னா தேங்காய் பாலும் கெட்டுரும், அதோட டேஸ்ட்டும் மாறிடும். யாருக்காவது நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்தாலோ இல்ல திடீர்னு நம்ம சாப்பிட கொடுக்குறோமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுல்ல தேங்காய் பாலை மாத்தி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சக்கரை, அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு
சக்கரை போட்டேன், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பணியாரங்களை வந்து எடுத்து போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த பாலில் ஊறினாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், அது நல்லா தேங்காய் பால்லாம் நல்லா இழுத்துக்கிறோம். நம்ம வந்து ஈக்குவல் குவான்டிட்டிக்கு உளுந்தும் பச்சரிசியும் போட்டிருக்கிறதுனால பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம போட்ட ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா உறிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருந்த நம்மளோட குட்டி குட்டி பணியாரங்கள்லாம் வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். மிச்சம் இருக்க தேங்காய் பால் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் யாருக்காவது கொடுக்கணும்னாலும் நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிடுறாங்கன்னா நீங்க ஒட்டவோ கொடுத்துடலாம். சக்கரை பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, உங்க நிச்சயம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பால் பணியாரம் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. நம்மளோட சேனல் பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நம்மளோட பால் பணியாரம் பாரம்பரிய பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இதை வந்து சாப்பிட கொடுக்கும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் என் கூட கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான நிறைய நிறைய ஹெல்தியான புது புதுவான ரெசிபிகள் மட்டும் இல்லாம நம்மளோட பாரம்பரியமான ரெசிபிகளையும் நான் நிறைய உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி இருக்கேன். தொடர்ந்து இனி வரும் அடுத்தடுத்த ரெசிபிஸும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்ச் பண்ணிட்டு இந்த ரெசிபி மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல இந்த டேஸ்ட் எப்படி வந்திருக்குங்கிறதை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.